அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் ஆகஸ்ட் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் வாசகர்களுக்கும் ஆசிரியர் குழுவுக்கும் பால்கியினுடைய அன்பு வணக்கங்கள். ஆகஸ்ட் 15 அன்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஊழல் இல்லாத இந்தியா, வாரிசு அரசியல், ஒரு சிலருக்கு மட்டுமே சலுகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி குறிப்பிடுறாரு. இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறமும் இந்த பேச்சுக்கு முன்பும் எதிர்கட்சி தலைவர்கள் சிலர் வந்து, குறிப்பாக லாலு கார்கே அவர்கள் வந்து, அடுத்த வருஷம் மோடி வந்து வீட்டில் தான் குடியேற்றணும், நிலைமை மாறும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பிரதமர் மோடியின் உரை, எதிர்கட்சி தலைவர்களின் பதிலடியை எப்படி பார்க்குறீங்க? இந்த சுதந்திர தின உரை, நம்முடைய மோடியினுடைய உரை, போன வருஷத்தினுடைய உரையோட வாசகர்கள் கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், அவருடைய டோன் எவ்வளோ பெரிய ஹையில் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் இந்த மணிப்பூர் செய்தி மட்டுமல்ல, ஒரு நாடாளுமன்றத்தில் கடைசி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா அந்த அவரை வர வச்சு பேச வச்சதனுடைய வெளிப்பாடு தான் விரக்தியான அவருடைய உரை. நீங்க கேள்வியிலேயே அருமையா சொன்னீங்க, 4 பாயிண்ட் ஹைலைட் பண்ணாரு, அதுல 3 நீங்க சொல்லிட்டீங்க. 1 ஊழல், இன்னொன்று வாரிசு அரசியல், 3வது பாரபட்சமாக ஒரு சிலருக்கு மட்டுமே சலுகை அளித்து விட்டு மக்களை நெருக்கடியாக விடுதல், இதையெல்லாம் அனுமதிக்க முடியாது என்று அவருக்கான அந்த இந்தியினுடைய சாமானிய மக்களுக்கு புரியக்கூடிய அந்த இந்தி மொழியில பேசிட்டு, 4வதா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த மக்களுக்குமான உணர்வாக நான் இருக்கிறேன், பெண்கள் மீதான கருணை பொழிபவனாக நான் இருக்கிறேன், என்னை இப்படி குறை சொல்கிறார்களே என்று அவர் முடிச்சிருக்கிறார். அதுல நீங்க நல்லா 3 விஷயத்த நம்ம நினைவு கொண்டு வந்தாதான் இந்த பேட்டி என்பது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். 1, வாரிசு அரசியல். ஊழலுக்கு நம்ம அடிக்கடி பேட்டியில நிறைய விஷயங்களை கொடுத்துட்டதுனால வாரிசு அரசியலுக்கு வந்துடுவோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு டெஸ்ட் ஆக்சிஸா நடக்க போற இடம் மத்திய பிரதேசம் தான். இப்போ பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே சோதனை களம் மத்திய பிரதேசம் தான், சத்தீஸ்கர் தான். ஆனா மத்திய பிரதேசத்துல வாரிசு அரசியல் அப்படின்ற சப்ஜெக்ட பார்த்தோம்னு சொன்னா, 2 தேசிய கட்சிகளுக்கும், அதாவது அங்க பலமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வாஜ்பாய் காலத்துல இப்ப இருக்கக்கூடிய பேரன், மோடி கிட்ட மந்திரியா இருக்கக்கூடிய சிந்தியா குடும்பத்தினுடைய பேரன், அவனுடைய அப்பா அம்மா அவங்க மோடி தலைமையிலேயே ஏற்கனவே மாநில அரசியல்ல முதல்வராகவே இருந்தவங்க. அதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்துல இருக்கக்கூடியவரு இந்த இப்ப வந்து பேரனா இருக்கக்கூடிய மந்திரிக்கு தாத்தா நம்முடைய வாஜ்பாய் காலத்துல இருந்தவர். மத்திய பிரதேசத்துல மட்டுமே சிந்தியா குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் 16 பேர் இருக்கிறாங்க. அந்த மத்திய பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதாவைய அவங்கதான் தீர்மானிக்கிற என்று ஒரு குரூப் மத்திய பிரதேசத்துல தகராறு பண்ணி வேற கட்சிக்கு வெளியில போயிட்டாங்க. தீர்மானிக்கிற சக்தி யாருன்னு சொன்னா சிந்தியா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். சிந்தியா குடும்பம் ஒன்றும் பரம்பரையிலேயே பிஜேபி கூட வந்தவங்க இல்லை. காங்கிரஸ் பதவி அதிகாரம் தொடர்ந்து தன்னகத்தே இருக்க வேண்டும் என்ற அணுகுமுறை. இதுல காங்கிரஸ்ல எதிர்ப்பு வருகின்ற போது எந்த பக்கம் நிறைய வசதி கிடைக்கிறதோ அந்த பக்கம் சிந்தியா குடும்பம் தாவும் என்பது அவங்களுடைய வரலாறு படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய பிரதேசத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய வாரிசு அரசியல் ரொம்ப வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனா 11 பேரு இப்ப இருக்கக்கூடிய மோடி அமைச்சரவையில சிந்தியா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. அனுராக் தாக்கூர் இமாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த துமால் அப்படின்றவருடைய மகன் தான் அவர். ராவ் இந்திரஜித் சிங் இவரும் பாத்தீங்கன்னா ஹரியானாவோட முதல் மந்திரியா இருந்தவருடைய மகன். பரபரப்பா பிஜேபிக்கு இன்னைக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பியூஷ் கோயல், அவர் யாருன்னு சொன்னா விபி கோயல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளருடைய பையன். 1999 ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேல பார்த்தோம்னு சொன்னா
இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் வாரிசு அரசியல் என்பதில் பெரிய வித்தியாசம் இல்லை. கூடுதலாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பிஜேபியில 31 பேர் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய போன பட்டியல்ல 31 பேர் வாரிசு அரசியல் ஆட்களையே தேர்ந்தே 31 ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வச்சிருக்கிறான். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னு சொன்னா 24 பேர் வாரிசு அரசியல்ல போட்டிக்கிட்டாங்க. அதனால வாரிசு அரசியல் கூடாது என்று 77வது சுதந்திர தினத்துல பேசக்கூடிய மோடி தான் தன்னுடைய கட்சியில என்ன நடந்து கொண்டிருப்பதை மறந்து பதட்டத்தோடு பேசியிருக்கிறார் என்றுதான் ஊழல் சப்ஜெக்டுக்கு முன்னால வாரிசு அரசியல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க நிறைய ஊழல் விஷயங்களை நம்ம பிஜேபியினுடைய மேல குற்றம் சுமத்தி இருந்தாலும் கூட இன்னைக்கு வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் 3 தான். 1, 1 கிலோமீட்டருக்கு அதிகபட்சம் 17.5 கோடி என்பதுதான் நம்ம செலக்ட் இது பண்ண முடியும். அதாவது ஒரு அதிகபட்சமாக லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் ஆன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. ஆனா 286 கோடி நம்ம குஜராத்ல ஒரு இடத்துல வந்து இவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த கட்டி இருக்கக்கூடிய அந்த பாலத்துல இவங்க குஜராத்ல கட்டின பாலத்துல 2016 22 கட்டினது 18 பாலம், இடிஞ்சு போனது 13 பாலம். இந்த 13 பாலத்துல ஏன் இடிஞ்சது என்பத ஒரு 1.5 ஆண்டுகளாக எஃப்ஐஆர் கூட போட்டு அதுல பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன செய்யணும் கூட செய்யாமல் இருந்த அரசு இந்த அரசு தான்னு வேற யாரும் குற்றம் சாட்டு. சிஏஜி என்கின்ற இந்த மத்திய கணக்காய்வு மையம் இருக்கு பாருங்க, அவங்க கொண்டு வந்து ஒரு பொச்சரை கொடுத்துருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல ஊழல் சப்ஜெக்ட்ல நாம சொல்லி இருக்கக்கூடியது இது ஒண்ணுதான், 250 கோடி ரூபாய்க்கு சிமெண்ட் அந்த ஜல்லி மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறதா போட்டிருக்கக்கூடிய இவங்க தங்கமும் வைரமும் வாங்கக்கூடிய அளவுக்கான செலவை செய்திருக்கிறார்கள்னு சொல்லி இருக்கிறது இதான் முதல் தடவை. அதாவது ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் வேணும் இல்லையா, ஆனா தங்கம் வைரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ அந்த செலவை செய்திருந்தால் கூட இவ்வளவு ஆயிருக்காது என்று நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே 77வது சுதந்திர தினத்தினுடைய இந்த சூழல்ல நம்ம இந்த இந்த விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கும் வெளிநாடுகள்ல நம்மளை எல்லாம் கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஆர்டிஐல கேள்வி கேட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல நம்ம பதில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் என்று இந்த அமளியில பாஸ் பண்ண பில்லின் மூலமா ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய பல உரிமைகளை பிஎம் கேர்ஸ் உள்ளிட்ட பல விவரங்களை சிஏஜி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தரவுகளை நாம் கேட்பதை வெளி உலகத்திற்கு கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த ஊழலை செய்து வருகிறார்கள். நாடாளுமன்றத்துல இவர் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம சுதந்திர உரையில இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரதமர் பீரியட்ல தான் உலக அரங்கில் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, இது இந்த ஆட்களுக்கு தெரியவில்லை. நான் ஏற்கனவே 10வது இடத்துல இருந்தேன், நான் இப்ப 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், விரைவில் நான் 3வது இடத்துக்கு கொண்டு வருவேன், அடுத்த சுதந்திர தினத்து கொடியையும் நானே தான் செங்கோட்டையில் ஏற்றுவேன். இதான் அவருடைய மையம். கடைசியா அவர் பேசுறது பெண்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், அந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே விவாதத்துல பேசிட்டாலும் கூட இப்ப நீங்க உலக அரங்குல 34 நாடுகள் இவருடைய வெளிநாட்டு விஜயத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவர் ஒன்றும் பெரிய அரசியல் ஈடுபாடு உள்ள ஆள் இல்லை, இவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய. நிர்மலா சீதாராமன் எப்படி தேர்தலை சந்திக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரி இவரும் தேர்தலை சந்திக்காமல் வரக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எலிஜிபிலிட்டி மேன், அவ்வளவுதான், நிர்வாக திறன் உள்ள ஒரு ஆளு. ஆனா முடிவுகள் எதுவுமே ஜெய்சங்கர் தனியா எடுப்பதில்லை. ஜெய்சங்கர் இந்த பீரியட்ல ஏற்கனவே உள்ள பல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் போன நாடுகளை விட கூடுதலான நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். அவருடைய செலவு மட்டுமே 1000 கோடி ரூபாய் 2024 தேர்தலுக்கு முன் வரும் என்று ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில டெலிகிராப் பத்திரிகையில போடுறாங்க. அப்போ டம்மி ஆட்களை பதவியில் உட்கார வைத்து
முடிவுகளை வேறு இடத்தில் எடுத்து அதை பற்றி கேள்வி கேட்காத சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 77வது சுதந்திர தினத்துல அவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல சலுகை யாருக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச குஜராத்தை சார்ந்த ஒரு 8 அல்லது 9 முதலாளிகளுக்கு. குஜராத்ல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த வைர பிசினஸ் இருக்கு இல்லையா, அந்த வைர பிசினஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு ஹப் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஹப்பை குஜராத்ல கொண்டு வருவதன் மூலம் முதலாளிகளுக்கு சேவை செய்வதை இந்த தேர்தல் காலத்துல அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ சலுகை கொடுக்கிற முதலாளிகளுக்கு முதல் கட்சியாக பிஜேபி, பொதுமக்களுக்கு துன்பம் தருகின்ற கட்சியாக பிஜேபி, வாரிசு அரசியலை நான் இல்லை என்று சொன்னாலும் வாரிசு அரசியல் தான் அவர்களுடைய வேட்பாளர்களை தீர்மானிக்கிறது. ஊழல் இல்லை என்று சொன்னாலும் பிஎம் கேஷ் உட்பட பல மாநிலங்களில் பிஜேபி செய்து வருவது மிகப்பெரிய அளவிலான ஊழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு செய்தி என்னன்னா, சுப்பிரமணிய சாமி சரியா சொல்லிட்டாரு, அவர் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், இந்த பதட்டத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று சுப்பிரமணிய சாமி சொல்வது சரியாகத்தான் உள்ளது. பதட்டத்தில் இருக்கிறார் நம் பிரதமர். செயற்கையாய் எந்த இடத்தில் அழ வேண்டுமோ அங்கு அழுவது அவருடைய வாடிக்கை. இயற்கையாய் மணிப்பூருக்கு அழுதிருக்க வேண்டும். மணிப்பூரை பற்றி பேசும் போது நாடாளுமன்றத்தில் சிரிப்பவர்தான். கொடியேற்றும் போது மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு பதிலாக அழுது நம்முடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு பாக்குறாரு. மக்கள் ஏமாறக்கூடாது என்பதுதான் இந்த பேட்டியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். 15ஆம் தேதி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய மோடி 16ஆம் தேதி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டார். முக்கியமாக 5 மாநில தேர்தல், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம். 16ஆம் தேதி ஆலோசனை ஈடுபடுறாரு. அடுத்த நாள் இன்னைக்கு வந்து உடனே சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசத்துக்கு முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டார். 90 தொகுதியில் கொண்ட சத்தீஸ்கரில் 21 பேர் கொண்ட முதல்கட்ட பட்டியலும், மத்திய பிரதேசத்தில் 39 பேர் கொண்ட முதல்கட்ட பட்டியலும் அறிவிச்சிட்டார். அவ்வளவு சீக்கிரம் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்த நிதானமான போக்கினை பாரதிய ஜனதா கட்சி நவம்பர் அல்லது டிசம்பரில் தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட இருக்கின்ற இந்த 5 மாநில தேர்தல்களில், 5 அல்லது 6 மிசோராம் அப்படின்றத கணக்கில் வச்சுக்கிட்டா 5 அல்லது 6 மாநில தேர்தல்களில் நம்ம கணக்கில் வைக்கணும். இதில் நீங்கள் தெலுங்கானாவை விட்டுடுங்க. அவங்களுக்கு அவங்க முக்கியமான ஒரு தலைவர் பிஜேபியிலிருந்து காங்கிரஸுக்கு போயிட்டார். 2 முக்கியமான ஆட்கள் ஏற்கனவே தெலுங்கானா கட்சிக்கு போவதாக, இங்கிருந்து ஆட்களை கூட்டிட்டு போவதாக சில வேலைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அது வந்து இடம் மாறும் அரசியல் தெலுங்கானாவில், அதை நம்ம ஒன்றும் சீரியஸா பேச வேண்டிய இல்லை. ஏன்னா சந்திரசேகர ராவ் இவருடைய அணியை சேர்ந்தவர் அல்ல. சந்திரசேகர ராவுக்கு சில நெருக்கடிகள் கொடுப்பதன் மூலம் மாற்ற முடியுமா என்று யோசித்து அதில் தோல்வி கண்ட ஆட்சியாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கிறது. ஆனால் அவங்க கவனம் பூரா எதில் இருக்குன்னு சொன்னா, 1 சத்தீஸ்கர், 2 மத்திய பிரதேசம். சத்தீஸ்கர் கூட பின்னால்தான். ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இரண்டும் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மத்திய பிரதேசம் அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஈக்குவலா பார்க்க வேண்டிய ஒரு இடம். அங்கதான் ரெண்டும் பலபரிச்ச தீவிரமா பாக்குறதா சொல்றாங்க. ஆமா, மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை காட்டவில்லை என்று சொன்னால், 2024 நீ கொடியேற்ற மாட்டே என்று நாம் சொல்லுவது உண்மையாகிவிடும். அப்போ எல்லா கிளையும் வேகமாக இயக்க செய்வதற்கான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும். அதுக்கு தடையா இருப்பது எதுன்னு பார்த்தாங்க, தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனும் உச்ச நீதிமன்றமும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்ற நினைப்புல ஒரு சின்ன தடை ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது யாராலன்னு சொன்னா, தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட்னால. பல தீர்ப்புகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக, இன்னைக்கு கூட அந்த பெண்கள் மீதான பாலியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பரபரப்பா உச்ச நீதிமன்றம் ஒரு 32 பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷனுக்கு எப்படி செயல்பட வேண்டும்னு 2-3 பொதுநல வழக்குகள் மூலமாக காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்ட விஷயத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த டைரக்ஷன் இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. எப்படி நெருக்கடி உருவாக்கி இருக்குன்னா, இந்த தேர்தல் கமிஷனருக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு, அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது சம்பந்தமான ஆலோசனை நம்ம அமலாக்கத்துறைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டிய சூழல் வருமோ என்று யோசித்து பார்த்தால்,
எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு டைரக்ஷன் உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் போது எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் வரணுன்றது கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து திருத்தம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மோடி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், நம்ம நீங்க சொன்ன அடிப்படையில் வச்சுக்கிறேன், மூணாவதா நீதித்துறைன்றதுக்கு பதிலா பிரதம மந்திரி யாரை கை காட்டுகிறாரோ, ஜெய்சங்கர் மாதிரி, நிர்மலா சீதாராமன் மாதிரி, பியூஷ் கோயல் மாதிரி, ஒரு வாக்கு டம்மி வாக்கா தேர்தல் கமிஷனுக்கு வேண்டும் என்று ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் ஒரு தேர்தல் கமிஷனுக்கு கொண்டு வரக்கூடாது என்று ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்துல உட்கூறுகள் இருக்குது. ஆனா இதை மீறி கொண்டு வருவதற்கான காரணம், நாடாளுமன்றத்துல சண்டை நடக்கும் போது சந்தடி சாக்குல பாஸ் பண்ணப்பட்ட சட்டங்களாக இவை இருக்கின்றன. இது நம்ம சட்ட வல்லுநர்களோட பேசணும். இதையும் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அதற்கு ஒரு தடை வாங்குவதற்கான முயற்சிகள் இந்தியா கூட்டணி தோழர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ தேர்தல் கமிஷனை தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு மத்திய பிரதேசத்துல வெல்லின் அட்வான்ஸ் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் நடைமுறையில இவ்வளவு பேர் தான் இத்தனை நாள் தான் பிரச்சாரம் பண்ணணும் என்பதையெல்லாம் மீறி வெற்றியை அடைய வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு ஒரு 6 நாளைக்கு முன்னால உள்ள அந்த கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க. என்னடா காரணம்னு சொன்னா, ஏற்கனவே மத்திய பிரதேசம் வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு சிறப்பா செயல்படக்கூடிய யூனிட்டா பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இப்போ புதுசா சில ஆட்களை ஏற்றி அந்த வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இது பொய்யாகி போகும் அவங்களுடைய நினைப்பு. ஏன்னா சத்தீஸ்கர்ல ஏற்கனவே இருந்த காடுகள் திருத்த சட்டத்தின் மூலமா 27% இருந்த காடுகள் கண்ட்ரோலு 0% ஆகிப்போச்சு. அதாவது எந்த காட்டுக்கும் நீங்க காட்டு இலாக்கா கிட்ட போய் அனுமதியே வாங்க வேணாம். சத்தீஸ்கர்ல உள்ள மொத்த அரசாங்கத்தினுடைய நிலத்தை முதலாளிகள் கொள்ளையடிக்கும் வகையில இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது சத்தீஸ்கர்ல மிகப்பெரிய பாதிப்பை இவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. மிசோராம்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நாகா பிரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கின்றன. அப்போ இவங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல சில ஆசை வார்த்தை சொல்லி கொண்டு வரலாம்னு நினைத்ததுல மண் விழுந்துள்ளது. இந்த மண் விழுந்துள்ளதை அவர்களால் ஜீரணிக்க முடியாது. மிரட்டல் அணுகுமுறை மூலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகளாக அங்கு இருக்கக்கூடிய தேசிய காங்கிரஸ், இந்தியா கூட்டணி தோழர்கள் அந்த காட்சியிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். முதல் கேட்ட வேட்பாளர் பட்டியல சத்தீஸ்கர்லயும் மத்திய பிரதேசத்திலயும் பாஜக அறிவிச்சிருச்சு இல்லையா, இந்தியா கூட்டணி இதை எப்படி எதிர்கொள்ளும்? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பலம் என்னன்னு சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2019 இருந்த நிலை 24 எப்படி இருக்கு என்று நாடாளுமன்றத்துக்கு நாம கணிக்கிற மாதிரியே அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இருந்த நம்முடைய மாநிலத்தினுடைய பிரைமரி ஃபேக்டர்ல நாம முன்னேறி இருக்கோமா பின்னேறி இருக்கோமா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தேர்தல் கால வாக்குறுதியாக அறிவித்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது சொன்ன உறுதிமொழிகள் காற்றில் கரைந்து விட்டன. ஒரே ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றுவதற்கான முயற்சியில அந்த சைட்ல நடக்கல, மத்திய பிரதேசத்துல நடக்கல. அவங்க யாரை கம்பேர் பண்றாங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் தன்னுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலான நிதிகளை வாங்கி கொள்ளுகிறார். மத்திய பிரதேசத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி நிதியை கொடுக்கவில்லை. வேலை வாய்ப்பு, விவசாயம் மற்ற பிரச்சனைகளை அவர்கள் கண்ட தோல்வி, இதையெல்லாம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சிகளும் சரி, அந்த தேர்தல் நேரத்தில் இப்படி வர்றாங்களே என்ற ஒரு விரக்தியில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ கூட்டணி இந்தியா கூட்டணியாக மாறுகின்ற போது எதிர்கட்சிகள் எல்லாம் பிஜேபியில இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறைக்கான தோல்விக்கான பாரபட்சத்துக்கான காரணத்தை சொல்லும் போதுதான் அங்க எதிர்கட்சி கொஞ்சம் சூடு பிடிக்குது. இவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கடைசி நேரத்துல சில அடிப்படை தேவைகளை கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு 1800 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில ஏற்கனவே ரோடு போட வேண்டிய தேவை இருக்குன்னு அந்த பகுதியினுடைய மாநில சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்திருக்கு. அதுல நீங்க எவ்வளவு வரைக்கும் போடலாம்? ஒரு 900 வரைக்கும் போடலாம், 50%, அல்லது ஒரு 450 சொன்னா 25%. உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் சாலை விரிவாக்கம்
மற்றும் விவசாய விளைபொருளுக்கு கூடுதலான தொகை கொடுக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த அரசாங்கம் கொடுத்ததை விட மத்திய பிரதேசத்துக்கு கொடுத்தது ரொம்ப 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 குறைவானது. ஒரு 40% உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா 2.7% தான் மத்திய பிரதேசத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இல்லை, அரசாங்கத்திற்கு அந்த மாநிலத்தில் உள்ள பிஜேபி சர்க்காரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எங்களுக்கு நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அதில் கவனம் செலுத்தாமல் இருந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொய்வு. இந்த கருத்து கணிப்பு 10 நாளைக்கு முன்னால் அவங்க வெளியிட்டதுக்கான காரணம் என்னன்னா, எந்த பிரச்சனையிலும் இந்த அரசு பிஜேபியில் உள்ள அரசு மத்திய பிரதேச மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதுதான் மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வு. அதே மாதிரி சத்தீஸ்கர்லையும் இருக்கு. சத்தீஸ்கர்ல என்னன்னு சொன்னா, அந்த மாவோயிஸ்டுகளுடைய பகுதியில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தது. மாவோயிஸ்டுகளை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த பகுதியில் வந்து சத்தீஸ்கர்ல சில நடவடிக்கைகளை பிஜேபி எடுத்ததன் மூலமா பிஜேபி மேல ஏற்பட்ட கோபம் சத்தீஸ்கர்ல ஒரு மாற்று சிந்தனையை விதைத்த காரணத்தினால அங்க கடைசி நேரத்தில் காங்கிரஸ் நல்ல முயற்சி எடுத்து மேல வந்தாங்க. இப்ப என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த புதிய காடுகள் சட்டத்தின் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்களை ஒரு 3 முதலாளிகள் எந்த தடையும் இல்லாமல் வாங்குவதற்கு பிஜேபி வழிவகை செய்திருக்கிறது. இந்த ரெண்டுமே 2 மாநிலத்தில் பிஜேபிக்கு என்ன நிலையோ அதை அதல பாதாளத்துக்கு கீழே தள்ளி விட்டுடும். எதிர்கட்சி கூட்டணிக்கு அங்கே பிரகாசமாக இருப்பது நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆட்சியில் அங்கே இல்லை. ஆனால் உங்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் தருகிறோம் என்று இந்த கூட்டணி தலைவர்கள் அந்த மாநிலத்தில் போய் பேசும்போது ஒரு நம்பிக்கையை அவங்க விதைச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் டெல்லியில் இருக்கிற மூத்த தலைவர் அல்கா லம்பா அவர் சொல்கிறாரு, டெல்லியில் இருக்கிற 7 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கட்சி தான் நிற்க போகுது, தேர்தல்களத்தை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆம் ஆத்மி வந்து இதில் அதிருப்தி இருக்குது. இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்க, எல்லோரும் பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் 7 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் நிற்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு ஆம் ஆத்மி வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இந்த இந்த பிரச்சனை. அதாவது பேட்டி கொடுப்பதற்கு யார் கொடுக்க வேண்டுமோ அவரை தவிர மற்றவர்கள் கொடுக்கக்கூடாது. நம்பிக்கையாக பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் ஒப்புதல் இன்றி கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற போதே யார் பிரதமர் என்ற கேள்விக்கு பாட்னாவில் கேள்வி கேட்கும்போதே சொன்ன பதிலி தான், கார்கே சொன்ன பதிலி தான். ஆனால் ஏஏபி காங்கிரஸோடு சேராது என்று நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஏஏபிக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார பறிப்பினை முதல்ல காங்கிரஸ் ஆதரிக்கலை. ஆகவே 2 கட்சிகளும் நமக்கு உதவாது, நாம் ஒரு தனி ட்ராக்ல போகலான்னு கெஜ்ரிவால் நினைச்சது. உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் ஏஏபியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தொடர் தாக்குதல் வருகின்ற போது அவர் வேற வழி இல்லாமல் தான் இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைவர்களால் உருவாக்கப்படும். இது பெங்களூர் கூட்டத்திலேயே கார்கேவும் ராகுலும் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் கேரளாவில் பிரச்சனை வரும், கல்கத்தாவில் மம்தா பானர்ஜிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வரும், இவற்றையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழலை கணக்கில் கொண்டு இந்தியா கூட்டணிக்குள்ள வாக்குகள் சிதறா வண்ணம் நாம் முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். போன தேர்தலிலேயே கூட்டணி பேசிக் கொண்டிருக்கின்ற போது காங்கிரஸ் 7 தொகுதிகளையும் தன்னிச்சையாக தான் அறிவிச்சாங்க, அது தவறு என்று எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள் உட்பட, பீகார் லல்லு பிரசாத் யாதவ் உட்பட எல்லாருமே அந்த தகவலை சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனையில் ஒரே ஒரு பலவீனம் என்னன்னு சொன்னால், இந்த சரத்பவார் அஜித் பவார், சரத்பவார் நம்ம கூட இருப்பார் என்ற நம்பிக்கை தேசிய அளவில் பிரகாசமாக இருக்கின்ற போது அஜித் பவார் மூலமாக சரத்பவாரை இழுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் மகாராஷ்டிரா அரசுக்குள்ள சந்தடி இல்லாம அந்த வேலைகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாக்கு பிடிச்சுதான் இந்தியா கூட்டணியில மகாராஷ்டிராவுடைய சரத்பவார் நம்மளோட இருந்து கொண்டிருக்கிறார். சோ அதிகாரத்தின் மூலமாக, சூழ்ச்சிகள் மூலமாக, தன்னிச்சையான நடவடிக்கைகள் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு சில பாதிப்புகளை உருவாக்குகின்ற சூழல் வரலாம். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் நாம முன்னேற வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. 7 தொகுதியிலையும் காங்கிரஸ் நிற்பதற்கான வாய்ப்பை கூட்டணி கட்சிகள் கொடுக்க மாட்டார்கள். 7 கட்சியிலும் 7 இடத்திலையும் பிஜேபி ஜெயிக்க கூடாது என்பதற்கான திட்டத்தை வகுத்து
பிஜேபியை முறியடிக்கக்கூடிய திட்டத்திற்கு அவர்கள் வழிவகை செய்வார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.